காரி துப்பணம் போல இருக்குது, ஆனால் என் ஃபோனில் ஹெச்சியாகும். வணக்கம். இந்தியாவோட ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இது நான் சொல்லலை, நேற்றைய பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு திரு அமித்ஷா சொல்லியிருக்கார், இந்தியாவில் ஊழல் மிகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு வந்துட்டு முதல் மாநிலமாக இருக்குது அப்படின்னு. அமித்ஷாவோட நேற்றைய கருத்துக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிக்க முடியுமா? நீங்கள் சொன்ன தகவல் வந்துட்டு தவறு, நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வந்துட்டு அவமரியாதைக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது ஒருத்தர் அமித்ஷாவோட கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்க முடியுமா? தெரிவிக்க முடியாது. நீங்கள் தெரிவிக்க மாட்டீங்கன்னு இல்லை, தெரிவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அமித்ஷா சொன்ன அந்த தகவல் அந்த கருத்து பொய்யா இருந்தால் தானே நீங்கள் தெரிவிக்க முடியும். ஒரு குஜராத்காரர், இந்திய அதில் மட்டும் கருத்து இல்லை, ஒரு இந்தியர் ஒரு குஜராத்காரர் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்துட்டு முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்துட்டு எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம். அதுலேயும் இந்த ஆளுங்கட்சி நீங்கள் கண்டனம் தெரிவிக்க வேணாம். இந்த ஆளுங்கட்சியோட அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பெயர் வந்துட்டு ஜெயக்குமார், என்ன சொல்கிறீங்க? அமித்ஷா வந்துட்டு தமிழகத்தை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பார், அதை மொழிபெயர்த்து சொன்ன ராஜா தான் வந்துட்டு தவறாக சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம் தெரியுமா மிஸ்டர் ஜெயக்குமார்? நீங்கள்லாம் வந்துட்டு தமிழகத்தோட அமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு தமிழகத்தை பற்றி நல்லா தான் சொல்லியிருப்பார், மொழிபெயர்த்த ராஜா வந்துட்டு தவறாக சொல்லியிருப்பாரா? உங்கள் கட்சியில் வந்துட்டு இந்தி மொழி தெரிஞ்ச யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நேற்றைய பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா அவருக்கு பேசின கருத்தை வந்துட்டு மறுபடியும் கேட்டு பாருங்கள். அவர் அப்படி தான் சொன்னார், அவர் வந்துட்டு அப்படி தான் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவில் ஊழல் மிகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்குதுன்னு அவர் சொன்ன விஷயம் உண்மை தான். திரு எச் ராஜா அவர் ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்லலை, அவர் அந்த விஷயத்தை வந்துட்டு சரியாக தான் சொல்லியிருந்தார். சிறுநீர் பாசனம்னு ஏதோ ஒருத்திட்டம் சொல்லியிருந்தார், அது வேறு. ஆனால் ஊழல் குறித்தும் அதில் தமிழ்நாடு வந்துட்டு முதல் மாநிலமாக இருக்குதுன்னு அமித்ஷா சொன்ன தகவல் அவர் அப்படி தான் சொன்னார், அது உண்மையும் கூட தான். ஸோ சொம்பு தூக்குங்க, அதுக்காக வந்துட்டு இப்படி தூக்காதீங்க, முடியல. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், நான் உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடல, நான் வந்துட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போடல, ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஒருத்தர் கூட நீங்கள்லாம் அமைச்சராக வருவீங்க, நீங்கள்லாம் முதல்வராக இருப்பீங்க, நீங்கள்லாம் துணை முதல்வராக வந்து எங்களை ஆள்வீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் ஆளணும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் உங்களுக்குலாம் வாக்கேஸ் கொடுக்கல. எங்கள் நேரம் இதெல்லாம் தமிழகத்தோட தலையெழுத்து, வேறு வழி இல்லை. அடுத்த 3 வருஷத்துக்கு வந்துட்டு உங்களை தான் உங்களை வச்சு தான் நாங்கள்லாம் குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. காரி துப்பணும் போல இருக்குது, ஆனால் என் ஃபோனில் ஹெச்சி ஆகும்.